Hello viewers, welcome to Funna Fat File. In this video, we will see interesting animals and interesting facts. In this video, we will see tigers and puligal. If you look at all of this, we will see puligal. எதனால அழிவின் விளிம்பில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாம் டைகருடைய சப்ஸ்பீசியஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். டைகர் ஸ்பீசியஸ்லே மொத்தம் 9 சப்ஸ்பீசியஸ் இருக்குது. பெங்கால் டைகர், காஸ்பியன் டைகர், சைபீரியன் டைகர், சவுத் சைனீஸ் டைகர், இண்டோ சைனீஸ் டைகர், மலையன் டைகர், ஜாவன் டைகர், பாலி டைகர், சுமத்ரன் டைகர், இந்த 9 சப்ஸ்பீசியஸ் தான் இருக்குது. இதில் ஜாவன் டைகர், பாலி டைகர், காஸ்பியன் டைகர் இந்த 3 டைகர் சப்ஸ்பீசியஸ் அழிஞ்சு போச்சு, எக்ஸ்டிங்க்ட் ஆச்சு. மற்ற 6 டைகர் சப்ஸ்பீசியஸ் இப்போ கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், அழிவின் விளிம்பில் இருக்குது. அதுவும் சைபீரியன் டைகர் தான் அழியக்கூடிய நிலையில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டைகர்ஸுடைய சைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இல்லை, ஆண் புலியும் பெண் புலியும் அதோடய ஹைட் பார்த்திங்கன்னா சராசரியாக 1 மீட்டர் நீளம் வரைக்கும் வளரும். ஆண் புலிகளுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 90லேருந்து 310 கிலோ வரைக்கும் வளரும். பெண் புலிகளோட வெயிட் பார்த்திங்கன்னா 65லேருந்து 170 கிலோ வரைக்கும் வளரும். நெக்ஸ்ட் நாம் புலியோடைய டயட், அதோடைய உணவு முறை எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். புலிகள் எல்லாமே கார்னிவோர் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்னிவோர் அனிமல் தான் கறி, மாமிசம் மட்டுமே சாப்பிடக்கூடிய விலங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. புலிகள் வந்து அதிகமாக மான், மாடு, எருமை இது மாதிரியான விலங்குகள் தான் அதிகமாக சாப்பிடும். சம்டைம்ஸ் புலிகள் மனுஷனையே வேட்டையாடி சாப்பிடும். புலிகள் ஒரு நாளைக்கு, அதுவும் ஒரே நேரத்தில், 20 கிலோ ஃப்ளஷ் மாமிசத்தை சாப்பிடும். புலிகள் அதோட சாப்பாட்டுக்காகவே 4லேருந்து 5 நாள் வரைக்கும் அதோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணும். ஒரு புலி தன்னோட இரையை வேட்டையாடினதுக்கப்புறம் அந்த இரையை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு தூக்கிட்டு போகும். ஒரு அமைதியான இடத்துக்கு தூக்கிட்டு போனதுக்கப்புறம் அதோடைய இரையை சாப்பிடும்போது அது ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அதோடய உணவை அதை நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிக்கும். புலிகள் ஒரு மாதத்துக்கு 20 முறையாச்சு வேட்டையாடுது. அதுவும் அந்த 20 முறை வேட்டையாடுறதும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஏன்னா புலிகள் வேட்டையாடுறது அதோடைய சாப்பாட்டுக்காக தானே. நெக்ஸ்ட் நாம் டைகருடைய ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு டைகருடைய ஆயுள் காலம் பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 வருஷம் வரைக்கும் அது வாழும். ஒரு புலியானது அது பிறந்து 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ளார மெச்சூரிட்டி அடையுது. அப்போ தான் புலிகளும் அதோடய அடல்ட் ஸ்டேஜும் அடையுது. ஓகே வியூவர்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். ஒரு புலி எத்தனை மாதமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு புலி வெறும் 93லேருந்து 112 நாள் வரைக்கும் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். இது மாதக்கணக்கில் பார்த்திங்கன்னா வெறும் 3.5 மாதம்தான் அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குதுல்ல வியூவர்ஸ். புலிகள் ஒரே பிரசவத்தில் 2லேருந்து 4 குட்டி வரைக்கும் போடும். அந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா 6 மாதம் காலம் வரைக்கும் தன் தாயோட அரவணைப்பில் தான் இருக்கும். 6 மாதம் வரைக்கும் தன் தாய்ப்பாலை மட்டுமே குடிக்கும். 6 மாதம் காலம் கழித்து தான் அது தனியாக எப்படி வாழணும் அப்படிங்கிறதையும் கற்றுக்கும். ஒரு இரையை வேட்டையாடுறது எப்படி அப்படின்ற விஷயத்தையும் புலிகள் அப்போ தான் கற்றுக்கவே ஆரம்பிக்கும். அது வாழ்கிறதுக்கான தேவையான எல்லா விஷயத்தையும் கற்றுக்கினதுக்கப்புறம் அது தனியாக வாழ ஆரம்பிக்கும். பெண் புலிகளை விட ஆண் புலிகளுக்கு தான் குட்டி மேலே அவ்வளோ ஒரு பாசம். புலிகள் எப்படி வேட்டையாடணும் அப்படிங்கிற விஷயத்த நிறைய கற்றுக்கிறதே அதோட அப்பா கிட்டேருந்து தான். அதனால தான் புலிகள் வந்து ஒரு சிறந்த தந்தை அப்படின்ற பேரும் வாங்கியிருக்குது. ஒரு புலிக்குட்டி தன் தந்தை கூட வளருதுன்னா அது 1 வருஷ காலம் வரைக்கும் தன் தந்தை கூடவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் தான் புலிகள் வந்து தன் அப்பா கூட வேட்டையாடுறது எப்படின்ற விஷயத்தையே கற்றுக்கும். நெக்ஸ்ட் நாம் புலிகளுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு புலி இன்னொரு புலி கூட எப்படி பேசும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பெண் புலி ஒரு இரையை வேட்டையாடிச்சுன்னா அதோடைய குட்டிகள் வந்து ஒரு சவுண்ட் க்ரியேட் பண்ணும். அது வந்து உறுமுதல் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும். புலி உருமும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சத்தம் கேட்ட குட்டிகள் உடனே தன் தாய்கிட்ட வந்து சேரும். ஒரு புலி தன்னுடைய வாலை வந்து மெதுவாக ஆட்டுதுன்னா அது நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே அந்த புலி வேகமாக வாலாட்டுச்சுன்னா அது ரொம்பவே ஜாலியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை அந்த புலி ஒரு கோணத்தில் அதோட வாலை வந்து ஆட்டுதுன்னா அது வந்து ரொம்பவே கோபமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதோட வால் வந்து தரையை பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ 2 புலிகள் பக்கம் பக்கம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்னா, ஒரு புலி வந்து இன்னொரு புலியோட கன்னத்தை உரசும். அப்படி உரசும் போது அதோடைய கன்னத்துலேருந்து ஒரு விதமான வாசனை உண்டாகும். இந்த வாசனை வந்து சென்ட் கிளான்ஸ், வாசனை சுரப்பிகள் மூலம் உருவாகுது. இந்த வாசனை சுரப்பிகள் மூலமாகவும் புலிகள் அதோடைய இனத்தோட கம்யூனிகேட் பண்ணிக்குதுங்க. ஓகே வியூவர்ஸ், கடைசியாக நம்ம பார்க்க போகிறது புலிகள் எப்படி அழியுது, ஏன் புலிகள் வந்து அழிவின் விளிம்பில் இருக்குது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் ஒட்டுமொத்தமாகவே புலிகளோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 3900 டைகர்ஸ் தான் இருக்குது. ஏன் இவ்வளோ கம்மியாகுது அந்த காரணத்தை நாம் பார்க்க போகிறோம். முதல் காரணம் பார்த்திங்கன்னா புலிகளுடைய பேர்த், பிறப்பு, அதுவும் ஒரு காரணம்தான். இப்போ ஒரு புலியோட பிரசவத்தில் ஒரு குட்டி பறக்குது. அந்த குட்டியோட வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. அது பிறக்கும் போதே ரொம்பவே பலவீனமாகவும் இருக்குது. இது மாதிரி புலிகள் வந்து அதோடைய தாய் வந்து அது தனிமையில் விட்டுடும். அதனால் யாரோட அரவணைப்பும் இல்லாமல் அந்த புலிக்குட்டி இறந்துடுது. புலிகளுடைய இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம்தான். அடுத்த என்ன காரணம்னா போச்சிங், சட்ட விரோதமாக புலிகளை வந்து வேட்டையாடுறது. இந்த காரணத்தினாலையும் புலிகள் பெரும்பாலும் அழியுது. எதுக்காக சட்டவிரோதமாக வேட்டையாடுறாங்கன்னா, முக்கியமாக அதோடைய உறுப்புகளுக்காக. ஏன் புலியோட உறுப்புகளுக்காக இப்படி வேட்டையாடுறாங்கன்னா, ஏன்னா புலியோட உறுப்புகளில் வந்து அதிக அளவில் மெடிசினல் வேல்யூஸ், மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. இதில் அதிகமாக புலிகளோட எலும்புகளுக்காகவே வேட்டையாடுறாங்க. புலியை வேட்டையாடி அதோடய எலும்பை வந்து வைன் செய்கிறாங்க. அந்த வைன் பேர் என்னென்னா டைகர் போன் வைன். இந்த வைனில் நிறைய கால்சியம் இருக்குது. ஒரு வீக்கான மனுஷனுக்கு இந்த வைன் கொடுத்தோம்னா அந்த வைன் வந்து இவங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வீக்கான பர்சனை ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக மாற்றிடும். நோய்வாய்ப்பட்ட மனுஷனுக்கு கொடுத்தோம்னா அந்த நோயும் குணமாயிடும். இதுக்காகவே புலிகள் அதிகமாக வேட்டையாடப்படுது. புலியுடைய விலா எலும்புகள், ரிப்கேஜ், இதை கட் பண்ணி இது ஒரு தாயத்து மாதிரி செய்வாங்க. இந்த தாயத்து மாதிரி செஞ்சு கட்டிக்கணும்னா அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ இதனாலேயே புலிகள் அதிகமாக வேட்டையாடப்படுது. புலியோட வாலை பயன்படுத்தி ஒரு ஆயின்மெண்ட் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ஆயின்மெண்ட் வந்து சோப்பில் தடவி குளிச்சோம்னா அந்த இடத்துல ஸ்கின் கேன்சர் மறைஞ்சி போயிடும். புலியோட வாலில் இருக்கிற எலும்புகளை கட்டி தாயத்து மாதிரி உருவாக்கினா பேய் வந்து பிடிக்காது. இந்த நம்பிக்கையாலே புலிகள் அதிகமாக வேட்டையாடப்படுது. புலியோட முடியை எரிச்சி தீச்சோம்னா அதில் வர வாடையால் எந்த ஒரு பூச்சியும் வீட்டுக்குள்ளே நுழையவே நுழையாது. இந்த காரணத்தையாலும் புலிகள் அதிகமாக வேட்டையாடப்படுது. புலியோட மூளையை எண்ணெயில் பிசுக்கி தடவி அந்த திரவத்தை வந்து முகத்து மேலேயும் உடம்பு மேலேயும் பூசினா சோம்பல் வராது, முகத்தில் பிம்பிள்ஸ் வராது. ஸோ இந்த காரணத்தாலையும் புலிகள் வேட்டையாடப்படுது. புலியோட நகத்தை கட் பண்ணி அதை வந்து குழந்தைகளுக்கு கட்டி விட்டோம்னா குழந்தைங்களுக்கு வந்து பயம் வராது, பேய் பிடிக்காது. ஸோ இந்த நம்பிக்கையாலையும் புலிகள் வந்து அதிகமாக வேட்டையாடப்படுது. பேயடித்து காய்ச்சலில் படுத்துட்டு இருக்கிறவங்க மேலே புலித்தோலை போத்தினோம்னா அவங்களுக்கு அந்த காய்ச்சல் பறந்து போயிடும். ஸோ இந்த காரணத்தாலையும் புலிகள் வந்து அதிகமாக வேட்டையாடப்படுது. புலியோட கண்ணை மாத்திரை மேலே தடவி அதை சாப்பிட்டோம்னா நரம்பு தளர்ச்சி வராது. இந்த காரணத்தாலையும் புலிகள் வேட்டையாடப்படுது. புலியோட மீசையை பல்லில் வச்சா பல்வலி சீக்கிரம் போயிடும். ஒரு புலியோட உடம்பில் இத்தனை மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னா ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் இது. இந்த காரணத்தால் தான் வேட்டைக்காரங்க வந்து அந்த காலத்தில் புலிகளை வந்து அதிகமாக வேட்டையாடியிருக்காங்க.
அதனால தான் இப்போ நம்ம வாழ்கிற இந்த ஜென்ரேஷனில் புலிகளுடைய இனம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. மற்ற விலங்குகளை விட இப்போ புலிகள் தான் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், அழிவின் விளிம்பில் இருக்குது. இந்த வேட்டையாடுற நிலைமை தொடர்ந்து போச்சுன்னா 2 வருஷத்தில் புலிகளோட இனம் ஒட்டு மொத்தமாக அழிஞ்சிடும். இந்த நிலைமை தொடரக்கூடாதுங்கிறதுக்காக புலிகள் வாழ்கிற எல்லா நாட்டிலையும் புலிகள் வாழ்கிற வனப்பகுதியை வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதனால் புலிகள் வந்து இப்போ பாதுகாப்பு வளையத்தில் இருக்குது. இப்படியே தொடர்ந்து புலிகளை பாதுகாத்தோம்னா, அது பராமரித்தோம்னா புலிகளோட எண்ணிக்கை வேகமாக வளரும். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட் செஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். பாய் வியூவர்ஸ்.